விக்னேஸ்வரன் செவ்வாய் ராகு இணைவு பற்றி தாங்கள் இதுவரை பேசியதாக தெரியவில்லை. விக்னேஸ்வரன் கேக்குறீங்க, செவ்வாய் ராகு இணைவு பற்றி தாங்கள் இதுவரை பேசியதாக தெரியவில்லை. செவ்வாய் முக்கால் பாவர் அரை சுபர், அதாவது செவ்வாய் முக்கால் பாவர் அரை சுபர் ராகுவோடு சேரும்போது எப்படி பலன் தருவார்? கேதுவை செவ்வாய் என எடுத்துக்கொள்ளணும் நீங்களே கூறியிருக்கீங்க, இங்கே செவ்வாயை கேதுவாக எடுத்துக்கலாமா? சனி ராகு இருள் கிரகங்கள் சேரும்போது அந்த பாவகம் இருள் அடைகிறது, இருள் அடைந்த சனி பார்க்கும் இடமும் தேய்ந்து போகிறது. சுத்தி விளைச்சி கேள்வி கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னா செவ்வாய் ராகு இணைவு பற்றி இது வரைக்கும் நீங்கள் பேசலை. சரி, சொல்லிடுறேன், இது வரைக்கும் நான் பேசலை, சனி ராகு இணைவை பற்றி பேசியிருக்கிறேன். ஏனென்றால் சனி வந்து ஒரு முழுமையான பாவகிரகம், ராகுவும் அடுத்து சனியோடு சேரும்போது அதிகமான பாவத்தன்மை உள்ள கிரகம். எந்த ஒரு பாவகத்தில் சனி ராகு இணைகிறதோ அந்த பாவகம் கெடும். இந்த பாவக சுபத்துவத்தை பற்றி ஒரு வீடியோ பேசுகிறேன்னு சொன்னால் இன்னும் ரெண்டு நாளில் அந்த வீடியோ வந்துடும். அதில் அந்த சனி ராகு இணைவை பற்றி தான் முதல் அமைப்பாக சொல்ல போகிறேன். இப்போ அடுத்து செவ்வாய் ராகு இணைவை பற்றி இப்போவே பேசிடலாம். முக்கால் செவ்வாய் வந்து முக்கால் பாவர் அரை சுபர் ராகுவுடன் சேரும்போது கண்டிப்பாக கிடையாது. ராகுவும் வந்து முழு பாவர் தான். இடத்திற்கேற்றார் போல மாறிக்கொள்ளுகின்ற இடத்திற்கேற்றார் போல மாறிக்கொள்ளுகின்ற அமைப்பை கொண்டவர் இவர் நம்ம ராகு. ஆகவே வந்து அவரை வந்து அரை சுவர்னா சொல்ல வேண்டாம். சில நேரங்களில் அவர் முழு சுவராக இருப்பார், சில நேரங்களில் முழு பாவராக இருப்பார். அந்த ஜாதகத்தின் வலுவிற்கேற்றார் போல தான் அவருடைய பாவத்தன்மை சுபத்தன்மை இருக்கும். ஆகவே இங்கே வந்து செவ்வாய் கேதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேதுவும் ராகவும் சேர்ந்துருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. சில பேர் வித்தியாசமாக சிந்திக்கிறீர்கள் என்ற அமைப்பில் வந்து ஒவ்வாத கேள்விகளை கேட்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு. சனி ராகு சேர்க்கையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சனி ராகு சேர்க்கையை சேர்ந்து அதற்கு ஒரு 20% குறைந்த தீமையை தரக்கூடியது செவ்வாய் ராகு. இந்த செவ்வாய் ராகு அப்படின்றது செவ்வாய் முக்கால் பாவர் ராகு இது முழு பாவர். எப்போது செவ்வாயோடு ராகு சேருகிறாரோ அப்போது அவர் எந்த நிலையிலும் பாவத்துவம் அடைவார் அப்படிங்கிறது தான் விதி. அந்த அமைப்பில் ஒன்று அவர் குரு சுக்கரனோடு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது குரு சுக்கரனுடைய பார்வையில் இருக்க வேண்டும். பாவத்துவத்தில் மூன்று முதன்மையான கிரகங்கள் சனி. மூன்று பாவத்துவத்தில் மூன்று முதன்மையான கிரகங்கள், அதில் ஒரிஜினல் பாவத்துவன்றது நான் அமாவாசை சந்திரன் வந்துடுவேன். ஏன்னா 15 நாட்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பாவரான அமாவாசை சந்திரன் வருகிறார். ஆக பாவத்துவ தத்துவத்தில் நீங்கள் வந்து முதன்மையாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னென்னா அமாவாசை சந்திரன். அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கும் சந்திரன் மாதம் ஒரு முறை ஒரு பாவர் வந்துகிட்டே இருப்பார். மாதம் ஒரு முறை அவர் பாவராகுவார். அப்போ பாவத்துவ தத்துவத்தில் அமாவாசை சந்திரனும், இரண்டாவதாக முழுமையான பாவரான சனியும், மூன்றாவதாக முக்கால் பாவரான செவ்வாயும், நான்காவதாக ராகுவும். இந்த நான்கு கிரகங்கள் கடுமையான பாவத்துவங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே நல்லா பார்த்துக்கலாம் இந்த நான்கு கிரகங்கள் எங்கே எப்போது எந்த கிரகத்துடன் இணைந்து தசை நடத்துகின்றனவோ அந்த தசை உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எவருடைய ஜாதகத்தையும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பாருங்கள், தெரியாத இன்னொன்று இந்த தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பாருங்கன்றதான் சொல்லுவேணா. எப்போவுமே உதாரண ஜாதகங்கள் பார்க்கும்போது ராமன் கிருஷ்ணன் இயேசு அல்லாஹ் இவர்களை போன்றவர்களோ அவதாரங்களோ அவர் இவர் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு உதாரண ஜாதகம், ஒருவர் ஜோதிடத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரியாதவருடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரியாதவர் ஜாதகம், அப்புறம் வந்து ஃப்ரெட்ரிக் ஜேம்ஸ் ஃப்ரெட்ரிக் நெப்போலியன் ஐரோப்பாவில் அவர் பிறந்தார், அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் ஜனாதிபதி ட்ரம்ப் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நமக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் அங்கே பிறந்தாரன்றது நமக்கு அப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஜோதிடத்தில் முழுமை அடைய வேண்டும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவர் என்னுடைய அண்ணன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, ஏன் எதிர்த்த விட்டுக்கார, என் கூட சண்டை போட்டவன், என்னுடைய முதலாளி, என்னுடைய வேலைக்காரன், இது போல மிகவும் நன்கு அறிந்தவர்களுடைய ஜாதகங்கள். அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே இருந்த இவர் நிக்சனு கென்னடி 1800 இருந்த கென்னடி அப்படிலாம் ஜாதகம் பார்த்தீங்கனாலும் அப்படிலாம் ஜாதகம் சொல்லி கொடுத்தீங்கனாலும் ஜோசியம் வராது, அது அப்படி வருகின்ற ஜோதிடம் பொய்யாகிவிடும். ஆகவே நன்கு தெரிந்த ஜாதகங்களில் இப்போது நான் சொல்லுகின்ற அமாவாசை சந்திரன் கடுமையான பாவர், சனி முழுமையான பாவர், இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அமாவாசை சந்திரன் முழுமையான அமாவாசை சந்திரன் கடுமையான பாவர், முழுமையான பாவர் சனி, முக்கால் பாவர் செவ்வாய். எப்போதும் பாவ சுப நிலைமைகள் மாறி மாறி வருகின்றவர் இவர் ராகு. இதில் பாவியருடன் சேர்ந்த புதன், இவர்களோடு சேர்ந்த புதனும் இன்னொரு கடுமையான பாவர் ஆகிறார். இந்த பாவத்துவ அமைப்புகளை எப்போது சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாவத்துவ தத்துவ சுபத்துவ பாவத்துவ தத்துவ தத்துவத்தை பற்றி புரியும். சனி ராகுவை பற்றி ஒரு ஒரு நம்ம ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம், ஒரு ஆர்டிக்கிளும் எழுதியிருக்கிறேன்,
ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். சனியும் ராகுவும் எந்த இடத்துல சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை பெரும்பாலும் சிம்மத்தில் இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து ஒரு 60-70 வருஷ வட்ட சர்க்கிளுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய விஷயங்கள் வந்து இது ஜோதிடத்தில் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையானே தெரில. புது உதாரணமாக சில பரிவர்த்தனைகள், சில பரிவர்த்தனைகள் இப்படித்தான் நடக்கும், வேற எப்படியும் வேற எந்த வகையிலையும் நடக்காது. அதாவது அதிகமான பரிவர்த்தனை குருவும் சனிக்கும் மீனத்திலும் மகரத்திலும் நடந்திருக்கும். அதிகமான பரிவர்த்தனை சமீப காலங்களில் வருகின்ற தற்போது உயிருடன் இருக்கின்ற, ஏன்னா ஒரு காலகட்டம் 60-70 வயசு வருஷம் வரைக்கும் தான் நம்ம ஜாதகம் பார்க்க முடியும். ஒரு 1950 மேலே பிறந்தவங்க தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 40 பிறந்தவங்க இப்போ ஜாதகம் பார்க்க வரலாம். 40 80 வயசு, 30-35 எல்லாம் செத்து போயிட்டாங்களே, 80 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்க. இப்போ 1940 பிறகு அல்லது 50 பிறகு வர்றவங்களுடைய ஜாதகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக ஒரு ஜோதிடன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னை சுற்றி இருக்கின்ற, தனக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு 60 வருட அமைப்புகள்ல இருந்து தான் ஜாதகத்தை பார்க்க முடியும். அந்த 60 வருட நிகழ்வுகள் மட்டும்தான் அவனுடைய மனசுல தங்கியிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சிம்மம் அதிகமான பாபத்துவமாக, சிம்மத்தில் செவ்வாய் சனி ராகு குரு இதெல்லாம் ஒரு நாள் இருந்திருக்கும். குரு சனி பரிவர்த்தனை வந்து மீனத்திலும் மகரத்திலும் நடந்திருக்கும். மிக குறைவான அமைப்பு தான் தனுசுலையும் இதுலேயும் குருசனி பரிவர்த்தனை நடந்திருக்கும். நல்லா பாருங்கள் இந்த மாதிரியான அமைப்பு. இதில் கூட ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நோட் பண்ணியிருக்கிறீங்களான்னு தெரியல. நல்லா பாருங்கள், புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது இந்த 60 ஆண்டுகளில், புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இல்லையா, இந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது இந்த 60 ஆண்டுகளில் மிகப்பெரிய அமைப்பில் மேஷத்திலும் மிதுனத்திலும் நடக்கும், விருச்சிகத்திலும் கன்னியிலும் நடக்கும். இந்த மேஷம் விருச்சிகம் இதில் தான் வந்து இந்த 60 ஆண்டுகளில் இருக்கும். இதே அமைப்பு விருச்சிகத்திலும் மிதுனத்திலும், சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விருச்சிகத்திலும் மிதுனத்திலும் புதன் பரிவர்த்தனையானது ரொம்ப குறைவு. ஏன்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறமா கூட நான் ஒரு நாள் சொல்கிறேன். ஜோதிடத்தை எப்போவுமே நுணுக்கமாக பார்த்து கொள்ளவர்களுக்காக சொல்கிறேன் நான். அதாவது வானில் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் சில கிரக நிலைகள் நடந்து விடுவதே இல்லை. வானத்தில் எல்லா நேரத்துலையும் எல்லா நிலைகளும் நடந்துடுறதில்ல. இதை வந்து நீங்கள் அதிகமான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் மகரத்திலும் மீனத்திலும், குரு நீச்சமாகி சனி வந்து மீனத்திலிருந்து, அந்த பரிவர்த்தனை நிறைய ஜாதகங்களில் பார்த்துருப்பீங்க. குறைவான ஜாதகங்களில் மட்டும்தான் தனுசில் குரு மகரத்தில், அதாவது குரு நீச்சமாகி தனுசில் சனி இருக்கிறத ரொம்ப குறைவாக தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த 60-70 ஆண்டு காலத்துக்குள்ளே நடக்கின்ற கிரக மாற்றங்கள் இவை. அதே போலவே புதனும் செவ்வாயும் மேஷத்திலையும் மிதுனத்திலையும் பரிவர்த்தனையாக இருக்கும், விருச்சிகத்திலையும் இதுலேயும் பரிவர்த்தனையாக இருக்கும். மிகச்சில ரொம்ப 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 0.1 தான் விருச்சிகத்திலையும் மிதுனத்திலையும் பரிவர்த்தனை இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட பரிவர்த்தனை நடக்கலை, நடந்தால் தானே அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு. பரிவர்த்தனை எப்போதோ ஒரு முறை தான் நடக்கிறது, எப்போதோ, ஆனால் அடிக்கடி நிகழ்கின்ற பரிவர்த்தனை. இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் சமீப காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயங்களில் தான். அதே போலவே சனி ராகு சிம்மத்தில் சேர்ந்த அமைப்பு சமீபத்தில் ரொம்ப நடந்தது. சிம்மத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்த அமைப்பு, செவ்வாயும் ராகுவும் இணைந்த அமைப்பு வந்து, செவ்வாய் வந்து என்ன ஒரு 45 நாள் கிரகம், அந்த 45 நாள் கிரகத்தில் வந்து செவ்வாயும் ராகுவும் கடுமையான அமைப்புகளில் சேருகின்ற அமைப்பு இல்லை. சனி ராகுவை போல வந்து செவ்வாய் ராகு வந்து மிக கடுமையான ஒரு பலன்களை சேரதில்லை. அதே நேரத்தில் இந்த 4 கிரகங்கள் பாபத்துவ அமைப்பில், இப்போ நான் சொன்னதை போல அமாவாசை சந்திரன், செவ்வாய், ராகு, சனி, அவங்களுடைய புதன், இந்த 5 கிரகங்களும் கூடுச்சுன்னா அந்த பாவகம் சுத்தமாக கெட்டு போயிடும். அதனால சனி, இப்போ செவ்வாய் ராகவை மட்டும் எடுத்துக்கலாம். செவ்வாய் ராகவை மட்டும் எடுத்துக்கிட்டால் செவ்வாய் வந்து அந்த இடத்துல லக்னத்தை, இப்போது செவ்வாய் ராகவை பற்றி மட்டுமே எடுத்துக்கொண்டால் அந்த லக்னத்திற்கு செவ்வாய், இப்பொழுது செவ்வாய் ராகுவை பற்றி மட்டும் எடுத்துக்கொண்டால் அந்த லக்னத்திற்கு அந்த செவ்வாயும் ராகுவும் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த பலன் நடக்கும். உதாரணமாக மேஷத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில், மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில், விருச்சிகத்தில் ராகு இதாக இருக்கின்ற நிலைமையில் அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறது நல்லதில்லை. இந்த அமைப்பில் கூட வந்து உங்களுக்கு மேஷத்தில் இருக்கின்ற இது மகரத்தில் இருக்கின்ற அமைப்புள்ள ஜாதகங்களில் பிறந்தவங்க தான் நிறைய பேர். செவ்வாய் உச்சனாகி அங்கே ஒரு ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கின்ற தற்போதைய ஒரு 40-50 வயதுகளுக்குள்ளவர்களுடைய ஜாதகங்கள் நிறைய இருக்கின்றன. விருச்சிகம் குறைவு, மேஷம் நடுவாந்திரமாக இருக்கும். ஆகவே ஒரு செவ்வாய் ராகு இணைவு என்பது ஒரு கடுமையான கெடுபலன்களை அந்த பாவகத்திற்கு கொடுக்கக்கூடியது. இதே பாவகத்தில் 6ல் செவ்வாயும் ராகவும் இணைஞ்சிருக்கிறாங்க, நல்லது, கடன் நோய் எதிரியே இருக்காது. எப்போது பாவ கிரகங்கள் அதிகமான பாவத்துவத்தோடு ஒரு வீட்டில் ஒரு பாவகத்தில் இணைகின்றவோ அந்த பாவகத்தை கெடுக்கும்.
சனி ராகு இருவரும் இணைந்தால் அந்த பாவகம் கெட்டு போயிடும். அந்த பாவகத்துடைய உயிர் காரகத்துவமும் கெடுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து பாவக அமைப்புகளே அமைப்புகள்னு சொல்கிறேன். அதாவது மேஷத்தில் செவ்வாயின் வீட்டில் செவ்வாய் ராகு இணையும் போது என்ன நடக்கும்னு உடனே புரிஞ்சுக்கணும்னா, சகோதர விரயம், சகோதர அவமானம், சகோதரனால் கஷ்டம், சகோதரன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லா இருக்காதுங்க. செவ்வாய் ராகு மேஷத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இணையும் போது இந்த செவ்வாயின் உயிர் காரகத்துவமான சகோதரன் அடிபடும். நல்லா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவக அமைப்பின்படி செவ்வாய் செவ்வாயின் வீடுகளில் ஆட்சியாக இருந்து அங்கே ராகு இணையும் தூரத்தை பொறுத்து சகோதர உறவு நன்றாக இருக்காது. சரி, இப்படி செவ்வாய் ராகு இணைஞ்சாலும் நானும் என் தம்பியும் அண்ணனும் கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்கிறோமே, அங்கே சுபர் தொடர்பு, நான் சொல்லுகின்ற சுபத்துவம் என்கின்ற குருவின் தொடர்பு, குருவின் இணைவு, சுக்கர இந்த அமைப்பு வந்துடும். வளர்புரை சந்திரன் அமைப்பு இதை நீக்குவதற்கு சுப தொடர்புகள் என்ற பெயரில் சுபத்துவமாக இருந்தால் இந்த பலன்கள் நடக்காது. ரிஷபம் துலாம், குறிப்பாக இதில் என்ன சொல்லணும்னா, துலாத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கும் போது தாம்பத்திய சுக குறைவு ஏற்படும். தாம்பத்திய சுக அமைப்பில், ஏனென்றால் சுக்கரனுடைய வீடு, தாம்பத்திய சுக குறைவு ஏற்படும். துலாத்தில் செவ்வாயும் ராகுவும் இணையும் போது நமக்கே தாம்பத்திய சுகத்தில் ஈடுபாடு குறையலாம். அல்லது அதை இந்த அடிக்கடி சொல்லுவேன், அதாவது தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாமல் போகலாம், மறுக்கப்படலாம். ரிஷபத்தில் இணையும் போது மனைவிக்கு தாம்பத்திய சுகத்தில் ஈடுபாடு இருக்காது. இது ஒரு பாயிண்ட்டு, அது ஏன்றது அப்புறமா யோசிச்சு வைங்க. ஆண் பெண் ராசி தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இதையும் சொல்லிடுறேன், நான் வந்து எதையுமே மறைக்கிறது இல்லையே. துலாத்தில் செவ்வாய் ராகு இணையும் போது நமக்கு வந்து தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது, அல்லது மறுக்கப்படும். அதே ரிஷபத்தில் செவ்வாய் ராகு இணையும் போது மனைவி அது போன்ற ஒரு விஷயங்கள, அப்போவும் பேசிக் என்ன தெரியுமா, கவுத்துக்கிட்டு போத்து படுத்துக்கிட்டாலும் ஒன்று தான், படுத்துக்கிட்டாலும் ஒன்றுதான்ற மாதிரி செவ்வாய் ராகு இணைவு சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கும்போது நமக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு, ஏன்னா அந்த அந்த காரகத்துவம், உயிர் காரகத்துவம் அடிபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் மிதனத்திலையும் கண்ணி இணையம் நடக்கும்போது, செவ்வாய் ராக இணையும் போது தாய்மாமன் விஷயங்கள் நன்றாக இருக்காது. சுபர் பார்த்தால் பலன் மாறும். இந்த செவ்வாய் ராக எங்கெங்கே இணையன்றது இதை பற்றி சனி ராக சேர்க்கையும் சேர்த்து போடுறேன். மிதனத்தில் கண்ணியில், மிதனத்தில் இருக்கும்போது தாய்மாமன் உறவு அடிபடும் அப்படிங்கிறது போல ஒரு வியாபார தந்திரம், வியாபார இது, பேச்சு திறமை, இதெல்லாமே செவ்வாய் ராக கெடுப்பார். இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பலனாக இருக்கும். கண்ணியில் செவ்வாய் ராக இணையும் போது நமக்கே வந்து சில கால்குலேஷன் திறமைகள், அதாவது வியாபாரம், எல்லா விதமான பேச்சு திறமை, எல்லா விதமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடிபடும். தாய்மாமன் விஷயம் அடிபடும். கடகத்தில் செவ்வாய் ராகு, தாயார் கடகம் சந்திரனோடது இல்லையா, அப்போ அந்த கடகத்தில் செவ்வாய் ராக இணையும் போது இங்கே சனி ராக இணைஞ்சா அம்மா சந்திரனுடைய இதை பார்க்கணும், சந்திரனுடைய இதை பார்க்காம. இப்போ கடகத்தில் செவ்வாய் சனி ராகு, சந்திரன் நீச்சம், அவ்வளோதான், அம்மா இல்லை, பிறக்கந்தே அம்மா இல்லை, துல்லியமாக இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் அந்த பாவக ஆதிபத்திய விஷயங்களை எப்போது பாவக சுபத்துவ பாவத்துவ விஷயங்களை அடுத்து சொல்ல போகிறேன், அடுத்து சொல்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது தான் சில விஷயங்கள் சொல்லலான்றிருந்தேன் நான். ஏன்னா சகல விஷயங்களையும் எப்போது கிரக சுபத்துவ பாவத்துவ விஷயங்களை வச்சு பலன் சொல்லும்போதே கீழே அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற வீட்டின் பாவக சுபத்துவ ஆதிபத்திய காரக விஷயங்களை பலன் சொல்லும்போது தான் துல்லியமாக இருக்கும். நான் அப்படி தான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேஷன் பண்ணுறது தான் நம்முடைய இது. நம்மளால எல்லாத்தையும், ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல அனுபவம் உள்ளவராக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மனசில் தேக்கி நிச்சயமாக அந்த விஷயங்களை சொல்லிட முடியாது. இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகு இணைவில் இதையும் சொல்கிறேன். அப்போ கடகத்தில் செவ்வாய் ராகு, தாய் அன்பு குறைவு, தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை. அந்த எப்போ செவ்வாய் ராகு திசையில், செவ்வாய் ராகு திசை வரலைன்னா அதோடைய பலன் வேறு. ஆனாலும் ஆதிபத்திய அமைப்புகளில் அந்த ஆதிபத்தியம் அடிபடும் அப்படிங்கிற மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைவுபடும். சிம்மத்தில் செவ்வாய் ராகு, தகப்பனுடைய விஷயங்கள் குறைவுபடும். சிம்மத்திலே சனி ராகு, சனி திசையோ ராகு திசையோ ஆரம்பிக்கும் போது அப்பா இல்லை. மூன்று நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை பேசும்போது ராகு திசை சனி பக்தியில் அப்பா இறந்தாரான்னு கேட்டால், ஆமாம் அவ்வளோதான், ஆமாம் இறந்துட்டாரான்னு கேள்வியிலலாம் சந்தேகமே படக்கூடாது, மென்னு முழுங்கிட்டுலாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவத்துவ சுபத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்புறம் அவரே கேட்டார், குருஜி எப்படி வந்து கரெக்டாக வர ராகுதசை சனிபக்தியில் அப்பா இருந்தாரான்னு கேட்டீங்க, எப்படி எவ்வளோ இதாக கான்ஃபிடென்ட் கேட்டே ஆகும். சிம்மத்தில் சனிராகு அந்த அந்த அமைப்புகள் அப்பா வந்து அந்த அந்த நேரத்தில் தான் கரெக்டாக கணக்கு கொடுங்க, நீங்கள் எந்த வருஷம் கணக்கு கொடுங்க, ராகு சனி புக்திகளில் தான் அவங்க அப்பா இறந்துருப்பாருன்னு. ஆமாம் அதே மாதிரி தான்.
ஆக அந்த பாவத்துவ சுபத்துவ விஷயங்களை கணக்கு போடும்போது அந்த அந்த வீட்டின் பாவக வீட்டின் காரகத்துவம் என்ன? சிம்மம், தகப்பனை குறிக்கின்ற ஒரு கிரகம், தைரியத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம், தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு கிரகம். உயிர் காரகத்துவம் நிச்சயமாக அடிபடும். பாவத்துவம், பாவக பாவத்துவம் அதிகமாக இருந்தால் அப்போ சனி ராகு சிம்மத்தில் இருக்கும்போது அந்த சனி ராகு அந்த அமைப்பில் தகப்பன் பாதிக்கப்படுவார். செவ்வாறாக இருந்தால் முக்கால் பாவராகிய செவ்வாய் என்ன, இதில் என்ன ஒன்றையும் பார்த்தோம். இதில் என்ன ஒன்று என்னென்னா, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க முடியாது. போக 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 போகத்தான் பழகத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செவ்வாய் செந்தமிழம் நாப்பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியலன்னா கூட சில விஷயங்களை மட்டும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இங்கே சிம்மத்தில் சனி ராகு அமர்ந்து சனி திசையிலோ ராகு திசையிலோ சனி புத்தியிலோ ராகு புத்தியிலோ தகப்பனை பாதிக்கும். தகப்பன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஏன் சொல்கிறேன்னா, சிம்மத்தை சனியும் ராகுவும் பகைவராக வெறுக்கின்ற ஒரு தன்மை கொண்ட ஒரு வீடு. சிம்மம் வந்து பகை வீடு, சனிக்கும் பகை வீடு, ராகுக்கும் பகை வீடு. அதே நேரத்தில் செவ்வாய் ராகு அங்கே இணையும் போது செவ்வாயினால் வருகின்ற தொந்தரவுகள் சிம்மத்திற்கு கம்மியாக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா என்னதான் பாவராக இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு சிம்மம் வந்து அதிநட்பு வீடு. அப்போ அதிநட்பு வீட்டில் வந்து அவர் என்னதான் இருந்தாலும் அவர் பாவத்துவம் பெற்றிருக்கிறார். ஆக அந்த இடத்துல என்ன பண்ணுவார்? தகப்பனை கெடுப்பார். தகப்பனை எப்படி கெடுப்பார் அப்படின்றத அந்த சிம்மம் எத்தனையாவது வீடாகிறது அப்படிங்கிறத பட்சம் அந்த லக்னத்திற்கு அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்குன்றதை வச்சு தான் சொல்லணும். ஆக ஜோதிடம் என்பது ஒரே ஒரு நிலையில் மட்டும் வச்சு பலன் சொல்கிறது இல்லை. ஆதிபத்தியம், காரகத்துவம், பாவகம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்ற போது சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் ராகு ராகுவின் அதிகமான கடினத்தன்மையை பொறுத்து அந்த சிம்மத்தில் எத்தனையாவது டிகிரியில் ராகு இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் எத்தனை தூரம் இருக்கிறது என்பதை பொறுத்தும் அந்த இடத்துல வந்து சிம்ம ராகு சிம்ம செவ்வாய் ராகு இணைவுகள் இருக்கும். ஆயினும் சிம்மம் கெடும் ராகுவோட இணைவாக இருந்தால். கன்னிக்கு சொல்லிட்டேன், அப்போ துலாத்துக்கு சொல்லிட்டேன், விருச்சிகத்துக்கு வந்துட்டேன். விருச்சிகத்துக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், விருச்சிகத்துக்கு வந்தாலும் சகோதர உறவுகள் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாறாகல நிச்சயமாக சகோதரனால் லாபமின்மை, சகோதரனால் விரயம், சகோதரனே விரயம், சகோதரன் கூட பங்காளி சண்டை. சகோதரனா பங்காளின்னு சொல்கிறோம் இல்லையா, சித்தப்பா பெரியப்பா மக்கள் இவர்கள் விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் தசை ராகுபத்தில் அடிபடும். சரி, குரு அப்படியே தனுசுக்கு வந்துடுங்க. தனுசுக்கு வந்துட்டா என்ன அடிபடும்? பிள்ளைங்க அடிபடும். குருவுக்கு நிகரான விஷயங்கள் அடிபடும். அறிவு அடிபடும், ஆன்மீகம் அடிபடும், இது தனம் அடிபடும். குருவுடைய தனுசு வீட்டில் செவ்வாயும் ராகவும் இருக்கும்போது அந்த செவ்வாதசை ராகதசை செவ்வாதசையில் குழந்தைகள் குறைவுபடுவார்கள். குழந்தைகளால் நமக்கு மனக்கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸில் இருப்பாங்க. தனுசில் வந்து அவர் எப்போது வந்து இருக்கிறாரோ, தனுசு மீனம் ரெண்டையும் தான் சேர்த்தான் சொல்கிறேன். குருவின் வீடுகளில் செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது, இதே சனி ராகு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது பாருங்கள், அந்த பாவத்துவத்தை எடுக்கிறது இந்த மாதிரி தான். அப்போ வந்து அதிகமான பாபத்துவ தன்மையில் வந்து செவ்வாயும் ராகுவும் அங்கே இருக்கும்போது, குருவின் வீட்டில் இருக்கின்ற ராகு வந்து சுபராக இருந்தாலும் அவர் அங்கே செவ்வாயோடு இருக்கிறார். இந்த குருவின் வீடாகிய தனுசு அந்த லக்னத்திற்கு எத்தனையாவது வீடாக இருக்கின்றது அப்படிங்கிற அமைப்பை பொறுத்து அங்கே தனுசுவில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருப்பதை பொறுத்தும் ஐந்தாம் அதிபதி மற்றும் குருவின் நிலைமையை பொறுத்தும் செவ்வாதச ராகுபக்தியில் அந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் குறைகள் இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். சரி, அப்படியே மகரத்துக்கு வந்துடுங்க, கும்பத்துக்கு வந்துடுங்க. இந்த மகர கும்பம் நிறைவான அமைப்பு. மகர கும்பத்துடைய அமைப்பு என்ன? வேலைக்காரன். அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் பெரிய தொழிலதிபராக இருக்கிறீர்கள், அல்லது ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, சாதாரண ஹோட்டல் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். நீங்கள் தான் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் மகரத்திலும் கும்பத்திலும் செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த செவ்வாய் திசையோ ராகு திசையோ வருது. நீங்கள் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்க மாட்டார்கள். வேலைக்காரர்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போயிடுவீங்க. அவன் உங்களை வந்து வேலை வாங்கிட்டு நீங்கள் வேலைக்கார மாதிரி இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலைக்காரனால் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தப்படுவீர்கள். வேலைக்காரனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. வேலைக்காரன் உங்களை வச்சு சம்பாரிச்சுட்டு போவான். இதுதான், ஏன்னா சனியின் உயிர் காரகத்துவம் வேலைக்காரன். அதே நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை இழப்பு மகரத்தில் செவ்வாயிராகு அடுத்தவருடைய பேச்சை கேட்டு அதன்படி நடத்தல், இந்த மாதிரியான செவ்வாதச ராகுபக்தி இல்லை, ராகுதசையில் தான் சிவாபக்தி ராகுபதிரா செவ்வாதச ராகுதசையில் இந்த மாதிரி மகரத்தில் இருக்கின்ற செவ்வாய் ராகு அமைப்புகளில் நிச்சயமாக இதோடைய பலன்கள் நடக்கும். சனியின் மகர கும்ப வீடுகளில் இருக்கும்போது ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அந்த காம்பினேஷன்ஸ் பாவத்துவ காம்பினேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும்போது அந்த லக்னத்திற்கு எந்த இடம், இதை வைத்து தான் நான் பலன் சொல்கிறேன். ஆனால் இதை கணிக்கிறது
டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு மனசுல உங்களுக்கு அவை அவை ஏறிடுச்சு அப்படின்ற போது கிரக சுகத்துவம் எப்படி இருக்கிறது? ஒரு கிரகம் குருவின் பார்வையில் இருக்கிறதா, குருவின் சேர்க்கையில் இருக்கிறதா, குருவின் இதுல இருக்கிறதா, இணைவு இதுல இருக்கிறதா, திக்பலம் திருப்பலம் போன்ற அத்தனை விஷயங்களையும் கணிச்சுட்டு அந்த கிரகம் இருக்கின்ற வீடு எத்தனை எந்த அமைப்புல இருக்கிறது, பாவகம் எத்தனை அமைப்புல இருக்குது, அந்த கிரகத்தின் உயிர் காரகத்துவம் என்ன, அந்த பாவகத்தின் உயிர் காரகத்துவம் என்ன, அந்த கிரகம் இத்தனை அமைப்பையும் சேர்ந்துதானங்க பலன் வருது. எவ்வளவு மைனூட்டான விஷயம் அஸ்ட்ராலஜின்றது, சாதாரண விஷயமா என்ன? அப்ப இவ்வளவு விஷயங்களையும் மைனூட்டா நம்ம கணிச்சு அதற்கு நீங்க பலன் சொல்லும் போது, நீங்க கேட்கும் போது, இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, சிம்மத்துல சனி ராக உட்கார்ந்துருக்கு, ராகு புக்தியிலோ சனி புக்தியிலோ அப்பா இறந்து வாழறான்னு கேட்டேன். ஆமா, ஏன்னா அப்பா உயிரோட இருந்தா என்ன ஆகுறது, ஆனா உயிரோட இருந்தா என்ன ஆகுறதுன்றத கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க சகல விதத்திலையும் பச்சிக்கலாமே, சூரியன் எந்த நிலைமையில் இருக்கிறார், ஒன்பதாம் தேதி எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்றத பார்த்து துல்லியமா சொல்லி விட்டுலாமே. ஆகவே பலன் அறிவதற்கு இந்த சுபத்துவ பாவத்துவ பாவக அமைப்பு தான். செவ்வாறாக பத்தி கேட்டீங்க, யார் கேட்டீங்க, செவ்வாறாக பத்தி கேட்டதுனால அந்த செவ்வாறாகோட இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். அடுத்து விக்னேஸ்வரன், செவ்வாய் ராகவை பற்றி கேட்டதுனால அந்த அந்த செவ்வாய் ராகவை பற்றி இதை சொல்லியிருக்கிறேன். இந்த செவ்வாய் ராகு 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் தரும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அடுத்தடுத்து சனி ராகு கூட என்னென்ன, ஏன்னா எல்லாத்துக்கும் சனி ராகுன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா இந்த 60 ஆண்டு காலத்தில் அதை தான் இந்த இந்த வீடியோட முன்னாடியே சொன்னேன். இந்த 60 ஆண்டு காலத்தில் எல்லா 12 பாவகங்கள்லையும் சனி ராகு சேர்ந்துடுறதில்லை. நம்முடைய வாழும் காலத்தில் உள்ள முக்கிய கிரக சேர்க்கைகளை வச்சு தாங்க சொல்ல முடியும். நம்ம வாழும் காலத்தில் எல்லா நேரங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் எல்லா கிரகங்களையும் சேர்ந்துடவே சேர்ந்துறாரு. அதுக்கு தான் உதாரணமாக சாதாரண 45-30 நாட்கள் கணக்கில் உள்ள புதனும் செவ்வாயும் இந்த வாழ்நாளில் ஒரு 60-70 ஆண்டு காலத்தில் விருச்சிகத்திலும் மிதுனத்திலும் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகலைன்னு சொன்னேன். இது வந்து நிறைய பஞ்சாங்க கரண்டாக வேணால் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள் அப்படியே மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிற ஜோதிடன்னா எந்தெந்த கிரகங்கள் எவ்வாறு கணக்கில் இருக்கும், நான் எனக்கு பஞ்சாங்க அமைப்புகளை பற்றி அவ்வளோவா ஆர்வமும் இதுவும் இல்லைன்னா கூட இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த புதன் நிறைய ஜாதகங்கள் பாருங்கள், அப்படி இருந்தால் உங்களுக்கே தெரியும். விருச்சிகத்தில் இருக்கின்ற புதனும் கன்னியில் இருக்கின்ற செவ்வாயும் பரிவர்த்தனை ஆவார்கள். மேஷத்தில் இருக்கின்ற புதனும் மிதனத்தில் இருக்கின்ற செவ்வாயும் பரிவர்த்தனை ஆவாங்க. இந்த சண்டை பரிவர்த்தனை எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி சுக்கரன் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் மேஷத்திலையும் துலாத்திலையும் பரிவர்த்தனை ஆகிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சமீப நம்மளுடைய 50-60 ஆண்டு காலத்துங்களுக்குள்ள நடக்கின்ற ஒரு அப்பப்போ நடக்கின்ற ஒரு கிரக பரிவர்த்தனைகள், நடக்காமல் போகின்ற ஒரு கிரக பரிவர்த்தனைகள். அதே போலவே 12 ராசிகள்லையும் சனிராக சேர்க்க எல்லா இடத்துலையும் இருக்காது. 12 ராசிகள்லையும் சனிராக சேர்க்கை நம்முடைய வாழும் காலத்தில் இருக்காது. இது எப்படின்னா ஒவ்வொரு 60-70 வருஷத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கின்ற அமைப்பு தான். இப்போது செவ்வாய் ராகுவை பற்றி ஒரு இதாக சொல்லிட்டு அந்த பாவக சுபத்துவ ஆதிபத்தியத்தையே இப்போ நம்ம டச் பண்ணியாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி தான் வரும். ஆகவே பாவக சுபத்துவத்தையும் பாவக ஆதிபத்தியத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ ஒன்று விளக்க வீடியோவாகவே அடுத்து போட போகிறோம், சரியா?